ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்றைக்கி மசாலா பூரி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மசாலா பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்னும் ஒரு கப் பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 to 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் வந்து அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது நம்ம இது லிட்டு போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம விசிலாம் வந்து நல்லா அடங்கிடுச்சு, நம்ம பட்டாணி வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு பட்டாணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம மசாலா வந்து கிரைண்ட் பண்ணும்போது இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக இப்போது இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு இல்லைனா வந்து ஒரு மத்து வச்சு இது நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப ஃபைனாக வந்து மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 80% வந்து இது நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் மசிச்சு எடுத்துட்டேன். இப்போது இதில் தேவைன்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா மசாலா வந்து குக் பண்ணும்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனது இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, என்னுடைய மிளகாய் பழுத்துருச்சு. இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு குக் ஆகி வரட்டும். நம்ம வெங்காயம்லாம் குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது குக் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு, நான் அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மசாலா கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கையளவுக்கு புதினா இலை, இது கூடவே 1 கையளவுக்கு மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா வேக வச்ச பச்சை பட்டாணி, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை தாளிச்சு விட்டுலாம். மசாலா ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதே பெண்ணை நான் திரும்பவும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதில் திரும்பவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க, அப்போ தான் இதோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போகும். மசாலா வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பூரிக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும், அதனால் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆம்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், ட்ரை மேங்கோ பவுடர். ஆம்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதையும் வந்து இந்த மசாலா கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்காக நான் வந்து லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க அசம்பிள் பண்ணிடலாம். மசாலா பூரிக்கு நமக்கு பானிபூரி தேவை. நான் இன்றைக்கி 5 பானிபூரி எடுத்திருக்கேன், அதில் வந்து உடச்சி விட்டுக்கிறேன். பானிபூரி எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஒரு லேயர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு புளிச்சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். புளிச்சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம ஆல்ரெடி பேல்பூரி ரெசிபிலேயே பார்த்துருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் கார்னிஷிங்க்கு நான் வந்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை மேலே தூவிக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய விஷ் தான், தேவையான ஆட் பண்ணிக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நிறைய வந்து ஓமப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.